வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சென்னையில் இப்போ ஊரடங்கில் ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து போயிட்டுருக்கிறாரு. ஒரு அவர் என்ன பண்ணுறாருன்னா, டூப்ளிகேட் பாஸு, அதாவது ஏதோ உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிற மாதிரி பாஸ் போட்டு பேசஞ்சர் ஏற்றிட்டு போயிட்டுருக்கிறாரு ஆட்டோ டிரைவரு. அதை அங்கே பணியில் இருந்த ஒரு உதவி ஆய்வாளர், பெண் உதவி ஆய்வாளர் வந்து நிறுத்தி என்னென்னு செக் பண்ணும்போது பார்த்தா இவர் போலி பாஸ் போட்டு போயிட்டுருக்கான்னு தெரிஞ்சு ஆட்டோவை பறிமுதல் பண்ணி அவர் வண்டியை பிடுங்கிடுறாங்க. இதை பார்த்த உடனே அந்த ஆட்டோ டிரைவர் ரொம்ப அநாகரிகமான வார்த்தைகளை, அந்த பெண் காவலர் வந்து ரொம்ப கேவலமான வார்த்தைகளையும் சாபம் விடுற மாதிரி வார்த்தைகளையும் மிரட்டுறமான வார்த்தைகளையும் பேசியிருக்காரு. அந்த வீடியோ நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அது இதுக்கப்புறம் பாருங்கள். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கண்டிப்பாக போலீஸ் வந்து கடும் நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி யார் இந்த இதை பார்த்து மற்றவங்களுக்கு யாருக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது வரணும். ஏன்னா நேற்று ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வக்கீல், ஒரு பெண் வக்கீல் வந்து போலீஸை ரொம்ப கேவலமாக திட்டிட்டு மிரட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க மேலே கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, ஒரு 6 பிரிவில் கேஸ் போட்டிருக்கிறாங்க, அவங்க தலைமறைவாக இருக்காங்க. ஸோ என்னென்னா, இப்போ இவங்களுக்கு அரசு சொல்கிறக்கூடிய எல்லாத்தையும் மீறி தான் வெளியே வர்றாங்க. வந்துட்டு திரும்ப போலீஸ் பிடிச்சா அவங்கக்கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க. அது காவல்துறையோட நிலைமை பார்த்திங்கன்னா, என்ன அவங்களால என்ன பண்ண முடியும்னு தெரியல. அவங்க மேலதிகாரிகள் சொல்கிறத தான் அவங்க செய்கிறாங்க. அது செய்யும்போது இந்த மாதிரியான தேவையில்லாத பேச்சுக்களுக்கு அவங்க ஆளாகிறாங்க, ரொம்ப மிரட்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி வேற யாரும் பண்ணக்கூடாத அளவுக்கு இருக்கணும். வாங்க அந்த வீடியோ பாருங்க. ஓகே நண்பர்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஆட்களை என்ன பண்ணலான்னு நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.